أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. இறை நம்பிக்கை அதனுடைய சுவையை நாம் சுவைக்க வேண்டும்.
அனுபவிக்க வேண்டும் என்பதை திருமறை குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்றது. எல்லா மொழிக்கும் உலகத்தில் வாழ்ந்த எல்லா மொழிக்கும் அவரது சுவை இருக்கிறது. அந்த சுவையை மனித உணர்கிற போது இயல்பாகவே தேடி அலைந்து அதை அடைவதற்காக நிற்கும் முயற்சி என்பதை பார்க்க சொல்லிக்காட்டுகிறார்கள். இப்ப நாம் அல்லாதவை நம்புகிறோம் என்றால் முதல்ல அந்த நம்பிக்கைக்கு சுவை உணர்வு
இயற்கையாக இருக்கிற இடத்துல
இஸ்லாம் என்ன சொல்றாங்க, அவைகள் நமக்கு கேட்டாரு, அது போவதற்கு கூடாது. இது யாருக்கு நமக்கே தெரியும், பூசாவது இருக்கிறார், பூசாவது வேண்டி இருந்துச்சு. அவர் அந்த காலத்தில் சூசலம் தான் அவரை சொல்லி ஏற்பட்டு வர்றவங்களுக்கு புதிதாக அவர்களுக்கு அறிமுகப்படுத்துறது தான் போவது. அவர் சலதா சாந்தாவது சமையல எல்லாரும் சாதாரண சமதாத்துப்பாங்க. வந்தவங்க வீட்டில் யாருமே போய் கண்டு பேச மாட்டாங்க, கேட்பாங்க யார் போவதா. அந்த அளவுக்கு சூசாசனம் கூட்டத்தோடு கூட தனித்துவம் மட்டும் தான் பார்க்காம மாட்டாங்க. ஆனால் இவரை விஷயம் வந்தவர் நேரம் வந்து மக்கள் உட்கார்ந்து முகமது இஸ்லாமு சொன்னாங்க. பதிய வைக்கலாம் நிகழ்ச்சி பதிவு செய்ய பிறகு
ஈமானை வாழ்க்கையில சுவையா முக்கியமாக இருப்பதை சொல்லி காட்டாங்க. அவ இந்த சுவையை அவர் உணர்ந்துட்ட அல்ல பாகனான உணர்ந்துட்டதால அவ வாழ்க்கையில பெரிய மாற்றம் பண்ணா கால காலமாக நாம என்ன தாமதம் செய்ய முடியாது. தமிழக இவர் எதுக்கு நாம நம்ம நம்முடைய பிள்ளைகள் நம்மை சார்ந்தவர்கள் எந்த அளவுக்கு இந்த மார்க்கு செய்து ஈடுபாடு கொண்டு இந்த விஷயத்தை ஆபீசர் சொல்ல அசத்தோடு பிடிச்ச வருகிறார். இந்த மாதிரி அசத்தோடு சொல்ல அவர் பேசுகிறார் என்று சொன்னா இங்க சொல்லுகிற பெண்ண கிட்டத்தட்ட 90% அவனை காணும் அவர்கள் வேற நன்மை நீங்க அல்லாவதான் நடக்கிறது. இந்த ஈமான்
இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களையும் விட இந்த ஈமான் வாழ்க்கைக்கு வந்தவர்களுக்கு பிரியமாக ஆக வேண்டும். உலகத்தில் அல்லாஹ் ரசூல் இது அல்லாஹ் விஷயம், அல்லாஹ் ரசூல் பக்கம், அல்லாஹ் ரசூல் அல்லாஹ் மற்றவர்கள் பக்கம், இது ரெண்டாம் பிரிச்சு அல்லாஹ் ரசூல் அல்லாஹ் எனக்கு நான் சொந்தம் இல்லை, அவன் தெரியும் அவர் தேடி கேட்ட பொருள்
அவளோடு வைத்துக் கொண்டிருந்த உறவுகள் அத்தனையும் துறந்துவிட்டு அவள் புதிய மனிதனாக எடுப்பார். அவனுடைய போல தெரிய உணவு கஷ்டமானது. சகாபாக்களை யாருக்கும் கஷ்டமாக தெரியல. சர்வசாதாரண புறப்பட்டான். ஆண்டு மட்டும் இல்ல பெண்கள் போனான். அவன் ரிஜர்வ் என்ற இந்த வாழ்க்கையை அவன் தொடங்குற போது அதுல முதலாவது ரெண்டாவது போன இப்படி பட்டியல் போட்டு போன செய்தியில குடும்பத்தோடு போனவங்கள அபூசலமா அபூசலமா கேட்டது. அவன் குழந்தை ஒரு பையன் மூணு பேரும் ஒரே ஒரு வாரத்தில் ஒட்டகத்தில் புறப்பட்டு போறான். இப்படி போகும்போது அவங்க அந்த மக்காவுடைய எல்லையை தாண்டி போனதுக்கு முன்னால அந்த மக்காவுடைய குறைசி காரணங்கள் இதனுடைய உறவினர்கள் அந்த அபூசலமாவுடைய உறவினர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா அவங்க இவன் சொல்ல ஒரு நீ வேண்டாம் போப்பா வந்து நான் தடுக்க முடியாது. ஆனா ஒரு மனைவியை நான் அறிவு பண்ணோம் நீ வேண்டாம் போ ஒரு நாள் தடுக்க முடியாது உன் மனைவியோட பார்த்தோம் எப்படி அவன் கட்டினால அவங்க மகன் முடிச்சு அவர் மனைவி முடிச்சு பள்ளிக்கு போகும்போது அந்த மனைவியை குடும்பத்துக்காரன் வந்து ஏன் பிள்ளையுடைய பையனை அனுப்பாட்டோம் நீ வேண்டாம் போனே அந்த பையனை கொடுக்குறான். யோசி பாருங்க இப்ப இவரு எந்த சுயலாபத்துக்கு போற பொருளாதாரத்தை எடுத்தார். அவர் இந்த ஊரை விட்டுட்டார் வீட விட்டார் எல்லாத்தையும் விட்டு விட்டு அவர் புறப்பட நோக்க என்ன அல்லாஹ்வை நம்பினார் ரசூலை நம்பினார். அல்லாஹ் நம்பறதால அவர் பணி என்ன இங்க இருக்க கூடாது. இப்ப ரெண்டு விஷயம் நடக்குது. மறைத்த கண்ணுனால பிரிக்கப்படுறான் மகன் பிரிக்கப்படுறான் ஏற்கனவே எல்லாத்தையும் சொன்னாச்சு பழைய ஒரு வீடு எல்லாம் விட்டு வந்த அவ அதையெல்லாம் தொடர்ந்து வந்த இவருக்கு கண் முன்னால் அவருக்கு சந்தோஷம் என்ன என் பிள்ளையை மனைவி இருக்காங்க போர்ட்மெண்ட் வந்தவருக்கு அவன் கண் முன்னாலே பிடிச்சிருக்கிறான். அல்லாஹ்
நமக்கு
சரிகண்டார்களோ எந்த கொள்கை எந்த ஈமானுடைய வாழ்க்கையில் சுவையாக உணர்ந்தார்களோ இதே
சிறுக்கின்ற வாழ்க்கையில் இருந்து ஓடி இருக்க கூடா என்பது முக்கியமான வழியாகிறான். சிறுக்குன்னா என்ன? அந்த சிறுக்கு பத்தி அல்ல என்ன சொல்றோம்? இந்த பள்ளி வாசல் பாருங்க, பள்ளி வாசல் அன்னைக்கு இன்றைக்கு ஒரே வாசல் சேர்ந்து இருக்கு. மக்காவில் அன்னைக்கு பள்ளி வாசல் நிர்வகிச்சிருந்தாங்க சொல்ல மாக்கா விஷயம் ரொம்ப சாதிப்பா அல்லாமே பள்ளிகளை நிர்வகிப்பதற்கு இணை வைப்பாடு தகுதியே இல்லையா? ஒரு பள்ளி வாசல
இஸ்லாம் சொல்றாங்க கொஞ்சம் தடமாட்டோம். ஏன்னா சிறுக்குகள் பாவத்தை ஒழிச்சுட்டா நம்ம நிறைய பேருக்கு தெரியல, சிறுக்கின்ற பாவத்தை ஒழிச்சுட்டா அந்த பாவத்தை ஒழிச்ச பிறகு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா இந்த உலகத்துல நாமே ஆளுநர்களாக அல்லாஹ் பார்க்கிறோம், கொண்ட கொள்கையில ஊழிய கொடுக்கிறோம், பயனில்லாத வாழ்க்கை சொல்றாங்க. சிறுக்கு இல்லாத வாழ்க்கை வந்துட்டா மூணு சிறப்பு சொல்றாங்க. இந்த சிறப்பு அம்சம் ஒன்று, அவளை ஆளுநர்களாக ஆட்சியாளர் மாத்திரம், ரெண்டாவது அவர் கொண்ட கொள்கையில ஊழியாக வச்சிடலாம், மூணாவது எந்த யாரையும் பயப்படாம பயனில்லாத செய்யும் போது ஒரு பேர் அந்த மாதிரி துறைக்க, ஆனா உங்களுக்கான போறாங்க
இந்த கொள்கையில அல்லாஹ் ரசூல் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய யாரா இருந்தாலும் அவர்களால் மறுக்கிறவங்க யாரும் காவல்கின்ற வாய்தேவா
அவன் ஈமான சுவையை உணர்ந்துட்டா அவன் வாழ்க்கை இவ்வளவு பெரிய மாற்றம் வருவாங்க. நீங்க நம்மளால சின்ன சின்ன சிறு ஒண்ணும் முடியல, சின்ன சிறு ஒழுங்க முடிவுல அதை செய்ய முடியல நம்மளால. ஆனா அவங்க எப்படி மாறினாங்க, தன்னை தவளை வீட்டு தவளை பொருளாதார தன்னை மறைவு எல்லாத்தையும் அவர்களுக்காக பகிர்ந்து அளித்து நடந்திருக்காங்க. அவன் ஈமான சுவையில என்ன ரெண்டாவது மனசு நேசிக்கிற அந்த அல்லாஹ் தான் நேசிக்கிறோம், அது பெருக்கிறது அல்லாஹ் தான் இருக்கணும். அதனால சொல்ல எங்களும் சொன்னாங்க தெரிஞ்சாரு
நான் மூடி வரட்டேன் சொல்லிட்டு அவசரமா வந்து போட்டேன். உங்களை என்ன சொன்னாரு, அல்லாஹ் வந்து துணர் திட்டாக வந்திருக்கிறார், அவர் கூட்டு வர திட்ட கூட்டு வர எடுத்து கொண்டு சொல்றாரு, நான் சரிவிட்டேன் அதை கூட்டு வர்றேன் சாப்பாடு. அவங்க சொல்றாங்க சாப்பாடு எப்படியாவது